தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைவரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இரங்கல் தெரிவித்து இரங்கல் குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தலைவரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இரங்கல் குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். சகோதரர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு யாராலும் ஈடு செய்ய முடிய இயலாதது என்றும், அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் தனது கடின உழைப்பால் ஒரு நடிகராக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று அவர் ஆற்றிய மக்கள் நலப் பணிகளையும் சமூக பணிகளையும் தமிழக மக்கள் என்றென்றும் நினைவில் கொள்வார்கள் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மீது அளவற்ற அன்பினையும் மிகுந்த மரியாதையும் கொண்டு இருந்ததை இந்நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன் என்றும், தமிழக தேர்தல் காலங்களில் சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் எங்களோடு பயணித்த அந்த பசுமையான நாட்களையும் இந்நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இரங்கல் குறிப்பின் மூலமாக அவரது நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவரது மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவரது மகன்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பார எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் விஜயகாந்த் அவர்களின் மக்கள் நலப் பணிகளையும் சமூக பணிகளையும் தமிழக மக்கள் என்றென்றும் நினைவில் கொள்வார்கள் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மீது அளவற்ற அன்பினையும் மிகுந்த மரியாதையும் கொண்டிருந்ததை இந்நேரத்தில் எண்ணி பார்ப்பதாகவும், தமிழக தேர்தல் காலங்களில் சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் எங்களோடு பயணித்த அந்த பசுமையான நாட்களையும் இந்நேரத்தில் எண்ணி பார்ப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவரது நினைவலைகளை இரங்கல் குறிப்பின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவரது மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவரது மகன்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாக திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்.